ஹாய், வணக்கம் உறவுகளே. நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது ரவா லட்டு. அதாவது இலங்கையை பொறுத்த வரைக்கும் தமிழர்களின் மங்கள நிகழ்வுகளில் மிக முக்கிய இடத்தை வகிக்கும் இந்த ரவா லட்டு. இதை நாங்கள் எப்படி சேர்ந்து பார்ப்போம். ஒரு அரை கிலோ ரவையை வாங்கி எடுத்து அதை நன்கு அரித்து அதனோட கச்சான் முத்து ஒரு 100 கிராம், அதோட பிளம்ஸ் ஒரு 100, கஜு என்பவற்றை நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். அத்துடன் இதற்கு முக்கியமாக ஒரு சிறிதளவு ஏலக்காய் மற்றும் சீனி, நெய், இன்பால் என்பது நிறுவப்படுகிறது. இவை அனைத்தையும் நாங்கள் எடுத்து வைத்துக்கொண்டு அடுப்பில் ஒரு சட்டியை வைத்து அதற்குள் சிறிதளவு நெய்யை ஊற்றி அதனுள் நாங்கள் எடுத்து வைத்துள்ள கச்சான் முத்து மற்றும் கஜு பிளம்ஸ் ஆகியவற்றை வாசனை சேர்வதற்காக ஒரு சிறிய அளவிலான சூடத்தில் ஒன்றை நாங்கள் செய்யலாம். அது செய்யும்போது இந்த ரவா லட்டு மிகவும் வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும். அதன்பின் நாங்கள் இந்த கலவையை எடுத்து வைத்துவிட்டு அல்லது அதனுடன் சேர்த்தோ ரவையை நாங்கள் பொன்னிறம் ஆகும் வரைக்கும் வறுக்கக்கூடாது. மிகவும் அவதானமாக வைதுங்கள். ரவையை நாங்கள் எக்காரணம் கொண்டும் அதிகம் சூடாக்கக்கூடாது. ஆனால் அளவான சூட்டில் வைத்து முழு ரவையும் பிரட்டி எடுத்து சூடாக்க வேண்டும். ரவை சூடான பின் அதற்குள் நெய்யை விட்டு முழு இடங்களும், அதாவது இந்த ரவையில் எல்லா இடங்களிலும் இந்த நெய்யின் வாசமும் சுவையும் சேரக்கூடியவாறு மிக மிக கவனமாக நாங்கள் இந்த ரவையை கிண்டி கிளறி முழு இடமும் கட்டிப்படாது சேர்க்க வேண்டும். அதனுடன் சிறிதளவு ஏலக்காய், இடித்த ஏலக்காயையும் நாங்கள் இதனுடன் அந்த நேரம் சேர்த்தால் மிகவும் வாசமாக இருக்கும். ஆகவே வறுத்து இந்த ஏலக்காயை இடித்து பாவிக்கும் போது மிகவும் வாசமாக இருக்கும். நீங்கள் சாப்பிடும் போதும் இந்த லட்டு வாசம் உங்களால் உணர முடியும். இந்த நேரத்தில் அதற்குள் நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு சீனி தேவை, அதாவது இனிப்பு தேவை என்பதோ அதை பொறுத்து சீனியின் அளவை சேர்த்து கொள்ளுங்கள். அதனுடன் நீங்கள் முதலில் வறுத்து வைத்திருந்த கஜு பிளம்ஸ் மற்றும் கச்சான் முத்து போன்றவற்றை சேர்த்து மிக மெதுவாக அடுப்பை வைத்துவிட்டு கிண்டி கொண்டிருங்கள். ஆக சூடாக தேவையில்லை. இதன்பின் நீங்கள் எடுத்து வைத்திருக்கிற டின்பால் அதை நீங்கள் சேர்க்கலாம். டின்பால் சேர்க்கும் நேரத்தில் அடுப்பை நாங்கள் நிறுத்த வேண்டும். ஏனென்று சொல்லி சொன்னால் டின்பால் சேர்க்கும் நேரம் அடுப்பு 10 ரூபாயாக இருந்தால் இந்த ரவா லட்டு வந்து மிகவும் கடினமாக இருக்கும். அதாவது செய்து முடித்த பின் இந்த லட்டு கடினமாக இருக்கும். ஆகவே நீங்கள் டின்பாலை சேர்க்கும்போது எக்காரணம் கொண்டும் அடுப்பை அணைத்துவிட்டு மிகுதியளவில் செய்யுங்கள். டின்பாலை சேர்த்து வடிவாக நீங்கள் உங்களது பழத்தை கொடுத்து இந்த டின்பால் இந்த ரவையில் சகல இடங்களிலும் சேரும்படி புஷ் பண்ணி நீங்கள் சேர்த்து கொடுங்கள். வடிவாக அமர்த்தி சேர்த்து கொண்டிருங்கள். சேர்த்த உடனேயே ரவை உங்களுக்கு பார்க்க தெரியும், ஒரு பதமான ஒரு பிடிச்சி கையில் உருண்டை பிடித்தால் அப்படியே நிற்கக்கூடிய ஒரு பதம் வரும். அந்த நேரம் நீங்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அல்லது கையாலையும் பிடிக்கலாம், உருண்டையாக பிடித்து நீங்கள் வீட்டில் பாவிக்கலாம். அதே சமயம் வடிவு தேவை அழகுகிறது என்றால் லட்டு மூடி இருக்கிறது அல்ல வீட்டில் உங்களுக்குரிய கரண்டிகள் ஊடாக அந்த லட்டு நீங்கள் செய்யலாம். நாங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஒரு கரண்டி இருந்தது, அதன் மூலம் செய்த நாங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.